வணக்கம். உங்கள் இனிய உறவு பியில் ஏ ஜனாத் மிஸ்ரா பேசுகின்றேன். நான் பார்த்த தலைவர்கள் என்ற தலைப்பில் பல்வேறு தலைவர்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுடனும் பல்வேறு சமுதாய தலைவர்களுடனும் நாம் பயணம் செய்திருக்கின்றோம். அவர்களை பற்றி அவர்களுடன் நாம் செய்த பயணங்களை பற்றி கூறுவது சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் நாம் பேசி வருகின்றோம். இன்று நாம் பார்க்க இருப்பது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர், தொடர்ந்து மூன்று முறை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் அருமை மாமா ஓ.ஆர். ராமச்சந்திரன் அவர்களே. அவர் வந்து ஒரு பிரமலைக்கலர் சமூகத்திலே சேர்ந்தவர். இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து தலைமுறையாக அவர்களுடைய குடும்பமும் நம்முடைய குடும்பமும் ஒரு மாமா மச்சான் என்ற உறவு முறை கூறி அந்த உறவு முறைக்கு உண்டான மரியாதை, அத்தனை மரியாதைகளும், திருமணம் போன்ற விழாக்காலங்களும் அத்தனை மரியாதையும் கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். அவர் காங்கிரஸ் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புள்ள மாநில துணைத் தலைவர், மாநில செயலாளர் என்ற பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். தொடர்ந்து கம்பம் தொகுதி மக்களின் இதயத்தில் இடம் பிடித்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருந்தவர். அவருடன் பல விஷயங்கள் அவர்கிட்ட நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பல விஷயங்கள் இன்றைக்கி ஒரு எளிமையாக இருக்கணும், இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் ஒரு சாதாரணமாக செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து படிச்சுக்கிட்டு தான். திடீர்னு ஆட்டோவில் போவார், திடீர்னு அரசாங்க பஸ்ஸில் போவார், கவர்மெண்ட் பஸ்ஸில் போவார், அவரோட சேர்ந்து நாம் பல்வேறு விஷயங்கள் போயிருக்கோம். அதே மாதிரி முதல் முறையாக வந்து நான் வந்து நம்முடைய சமூகத்தில் வந்து தேனி மாவட்ட தலைவர் ஆன உடனே, அதுக்கு முன்னாடி வந்து என்னை இப்போ அரசியல் கட்சியில் எதையும் பார்த்தாரு, சமுதாயத்தில் பார்த்த உடனே என்கிட்ட முத முத அவர் சொன்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னா, மாப்பிள்ள ஜாதினா சின்ன பையன் கூட கேள்வி கேட்பான், பொறுமையாக இருந்து பதில் சொல்லணும், மிகப்பெரிய ஒரு உயர்வான இடத்துக்கு நீ வருவ அப்படின்னு சொல்லி நான் முத முறையாக சமூகத்தில் ஜாதியின் தலைவரானப்போ சொன்னார். நம்முடைய செட்டியாரின கூட்டத்தில் வந்து எனக்கு மாலை போட்டு சாலவு போட்டு என்னை வாழ்த்துட்டு போனார். ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணும், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக திகழக்கூடியவர். அதே மாதிரி எல்லா மதத்தையும் எல்லா ஜாதியினரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒற்றுமையாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் வந்து படிச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விழாக்களுக்கு நம்ம செல்கிறோம். இன்றைக்கி அசால்ட்டாக ஒரு 15-20 விழாவுக்கு நம்ம செல்கிறோம் அப்படின்னா வழிபோக்கில் உடை மாற்றுவது, துணி மாற்றிக்கொண்டு அடுத்த விழாவுக்கு ஓடுவது, இதெல்லாம் அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டதான். பத்திரிக்கையிலேயே அப்படியே ஒரு சேஸ்பூரில் போட்டார் அப்படின்னா ஒரு 15-20 பத்திரிக்கை இருக்கும், 30 பத்திரிக்கை இருக்கும். இப்போ டைரி இன்றைக்கி ப்ரோக்ராம் போட்டு டைரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா இன்றைக்கி இது 600-700 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு 500-600 கிலோமீட்ரு 5-6 மாவட்டம் சென்று பல்வேறு நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கி கலந்துக்கிறோம்னா அவர் ஒரு காரணம். சாதாரணமாக வந்து அசால்ட்டாக வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் முடித்து நைட் 12 மணியாகவும் 1 மணியாகவும் வீட்டில் வந்து படுக்கிறதுக்கு நாங்கள், அதே மாதிரி 2-3 நாள் கூட வந்து கண்டினியூவாக பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் வந்து ஒரு மருத்துவர், இவர் இருக்கிறது கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், ஆனால் இவருடைய அன்பால் ஒரு பண்பால் பாசத்தால் ஒரு வேலூரில் இருக்கக்கூடிய டாக்டர் வந்து ஒரு மருத்துவமனை திறக்கிறார், மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை திறக்கிறார். இவர் வந்து தான் திறக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி வலியுறுத்துகிறார். அப்போ வந்து அவர் சென்னையில், நானும் அவரும் மாமா ஓ.ஆர். ராமச்சந்திரன் நானும் அவரும் சென்னையில் இருக்கோம். அவர் வேலூர் டாக்டர் வந்து கார் அனுப்புகிறேங்கிறார். அப்போ மழை, நல்ல மழை பெய்யுது. அப்போ அவர் சொல்கிறார், எம்எல்ஏ ஓ.ஆர். ராமச்சந்திரன் சொல்கிறார், நானும் மிஸ்ரா மட்டும்தான் இருக்கோம், எங்கள் ரெண்டு பேத்துக்கு மட்டும் ஏன் கார் அனுப்புறீங்க, அரசாங்க பஸ்ஸில் எங்கள் ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ தானே நாங்கள் வந்துட்டு போகிறோம் அப்படின்னார். அப்போ அரசாங்க பஸ்ஸில் நானும் அவரும் போயிட்டுருக்கோம். அப்போ கண்டக்டர் வந்து கேட்குறாரு, டிக்கெட் எடுங்க அப்படிங்கிறப்ப, அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் கூட வரக்கூடிய 800 ரூபாய்க்கு வந்து ஃப்ரீ தான் டிக்கெட் ஃப்ரீ. அப்போ வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த கண்டக்டர் சொல்கிறாரு, என் பஸ்ஸில் இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஏறினதே இல்லை அப்படிங்கிறார். அப்போ அந்த மாதிரியே பேசி அப்புறம் ஐடி கார்டை கொடுத்து அந்த நிகழ்வுகளை போய் நாங்கள் வந்து கலந்துக்கிட்டோம். இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சர்வசாதாரணமாக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவாக இருந்தாலும், முத்தமிழ் அறிஞர்,
டாக்டர் கலைஞர் முதல்வராக இருந்த சமயத்திலையும் அம்மா முதல்வராக இருந்த சமயத்திலும் சாதாரணமாக சந்திக்கக்கூடியவர். மத்திய மாநில அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை சர்வசாதாரணமாக சந்திப்பார். ஆற்றல் வருவார், ஆற்றல் போவார். இது எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறத வந்து யார்கிட்டையும் வந்து எதிர்பார்க்காத ஒரு அப்பலுக்கற்ற, தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 15 ஆண்டுகாலமும் தான் இருந்த அரசியல் கட்சிக்கு ஒரு நம்பிக்கையாகவும் அதேபோல் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் ஒரு நல்ல ஒரு ஒழுக்க நெறிகளை இதுபோன்று அப்பலுக்கற்ற முறையில் நீங்கள் உங்களுடைய பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய விதத்தில் அருமை மாமா ஓ ராமச்சந்திரன் மாமா அவர்கள் இருந்தார்கள். அவர் என் மீது அதிக பாசத்துடன் இருப்பார். என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அவர் வந்து ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டே இருப்பார். என்னிடம் நேரடியாக பேசவில்லை என்றாலும் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய நம் மக்கள் வரும் பொழுது மிஸ்ரா பரவாயில்ல அப்படிங்கிறத சொல்வார். அதே மாதிரி இன்றளவும் நான் எந்த ஒரு விஷயம் முன்னின்று செய்தாலும் அவரிடம் ஒரு வார்த்தையை கூறிவிட்டு தான் நான் இதுவரைக்கும் செய்திருக்கின்றேன். இனியும் இருக்கக்கூடிய அனைத்து காலங்களிலும் அவரை முன்னிறுத்தியே எங்களுடைய இல்ல விழாக்களை நடத்திருக்கிறோம், நடத்த இருக்கிறோம். நிச்சயமாக அவரிடமிருந்து பாசத்தையும் பண்பையும் ஒரு சமூகத்தில் ஒரு சமூக மக்களை மத நல்லிணக்கத்துடன் எப்படி நாம் பழகுவது என்பதை கற்றுக்கொண்டோம். அவருடைய ஆசீர்வாதத்துடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் நம்முடைய தேசிய செட்டியார்கள் பேரவையை மிகப்பெரிய ஒரு அமைப்பாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.